ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான தந்தூரி மோமோஸ், அதுவும் வெஜ்ஜில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜ்ஜில் பண்ணுறதுனால இன்றைக்கி நான் பச்சை பட்டாணியை ஊற வச்சுருக்கேன். அப்புறம் மைதா மாவு பிணைஞ்சிக்கலாம். தேவையான அளவு மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயும் உப்பையும் நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கலாம். இது நல்லா அப்படியே ஊறட்டும். 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. பச்சை பட்டாணி நல்லா ஊறினதுக்கப்புறம் குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் அன்னைக்கு கேரட்டு அப்புறமேட்டு கேபேஜ் ஒரே ஒரே டொமேட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டேன். இந்த மிஷினில் போட்டு சாப் பண்ணேன். இதில் போட்டு சாப் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி ஸ்லைஸாக நம்மளுக்கு கிடைக்கும். 6 பிளேடு இருக்கிறது வாங்கிக்கிட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 3 பிளேடு உள்ளது வந்து அந்தளவுக்கு குட்டியாக சாப் பண்ணாது. ஒரு வடைசட்டியில் ஒரு வாணலில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 லிருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டு நல்லா 50% வந்து வேக வச்சுக்கலாம். ஏன்னா கேரட் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு குக் ஆகிரட்டும். அப்புறமேட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் ஆனியன், கேப்சிகம், கார்ன் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கேரட் வந்து 50% குக் ஆகணும். எண்ணெயிலேயே தண்ணி சேர்க்கவே இல்லை. கேரட் வெந்ததுக்கு அப்புறமேட்டு கேபேஜ் சேர்த்துக்கலாம். கேபேஜ் சேர்த்து இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ வரைக்கும் நான் எந்த இன்க்ரீடியன்ஸுமே சேர்க்கவே இல்லை. எண்ணெயில் கேரட் அப்புறம் சாரி கேபேஜ் இது மட்டும்தான் வெந்துட்டுருக்கு. இந்த கேபேஜும் ஒரு 80% வெந்ததுக்கு அப்புறமேட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து சீக்கிரமே குக் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், லைட்டாக தனியாத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும்னு தோணுச்சுன்னா லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேன். தண்ணி தெளித்து மூடி போட்டுக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லாவே வெந்துடும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டாணி வந்து ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் நல்லாவே குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ இந்த பட்டாணியும் நம்ம அதில் சேர்த்துடலாம். பட்டாணி இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சீசனிங் உங்ககிட்ட என்ன சீசனிங் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆர்கனோ சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் எங்கிட்ட பெரிய பெரிய சீசனிங் கூட இருந்துச்சு, அதுவும் சேர்த்துக்கிட்டேன். இது எதுவுமே உங்ககிட்ட இல்லைனாலும் நீங்கள் வெறும் கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தியும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் கொத்தமல்லி இலை டேஸ்ட்டே இது நம்மளுக்கு கொடுக்கும். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இது தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வேகிற வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இது நல்லா வெந்துருச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சப்பாத்தி மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுலேருந்து ஒரு குட்டி பாலை மட்டும் நம்ம விரிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு லேசாக விரிக்கணும். நீங்கள் குட்டி குட்டி பாலாக எடுத்து கூட ஒவ்வொரு மோமோஸ்க்கு விரிச்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பெருசாக விரித்து கூட இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதோ பிளேட்டு ஏதாச்சும் கண்டெய்னரோட மூடி இது மாதிரி வச்சு நீங்கள் அதை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஃபில்லிங்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து நான் தனியாக ஒரே மோமோவாக தேய்ச்சேன், அதனால் கொஞ்சம் பெருசாக கரெக்டான ரவுண்ட் ஷேப் இல்லாமல் இருக்கும். ஆனால் டேஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஷேப் வந்து நம்ம பெஸ்ட்டுந்தான். நான் ஆல்ரெடி சிக்கன் மோமோஸ் போட்டிருக்கேன், அதில் வந்து மோமோஸ் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வந்து ஸ்டீமும் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் இதை தந்தூரி மோமோஸ் பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெயில் லோ ஃப்ளேமில் இருக்கப்போ இது போட்டுக்கலாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் போட்டிங்கன்னா கருகி போன மாதிரி ஆயிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வந்ததையும் இதை நம்ம வெளியே எடுத்து வச்சிட வேண்டியது தான். இப்போ வெளியெடுத்தாச்சு. இப்போ இதை தந்தூரி பண்ணுறதுக்காக இன்னொரு மசாலா மேக் பண்ணணும். இது இப்படியே சாப்பிட்லாம். ஃப்ரைடு மோமோஸா கெச்சப் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தந்தூரி பண்ணால் அதை விட சூப்பராக இருக்கும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. பச்சை பால் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அப்புறம் இதில் தண்ணி சேர்த்து
ரொம்பவே தண்ணியாக இருக்கணும் இந்த பேட்டர், திக்காக இருந்துடவே கூடாது, தண்ணியாட்ட இருக்கணும் இந்த பேட்டர். இது அப்படியே இருக்கட்டும். தந்தூரி பண்ணுறதுக்காக அடுப்பில் வந்து இந்த மாதிரி கங்கு காய வச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இது தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கவே கூடாது, ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும். கையில் பட்டாலே இது கீழே ஓடணும், அந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும். தோசைக்கல் காய வச்சு 2 நிமிஷம் வேக வச்சு, அப்புறம் இந்த கங்கை எடுத்து ஒரு குட்டி பிளேட்டில் வச்சு அது மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்து மூடி வச்சிங்கன்னா நல்லா ஸ்மோக் வரும். அந்த ஸ்மோக் எல்லாமே இதில் இன்ஃப்யூஸ் ஆயிரும். ரொம்ப டேஸ்டியாக தந்தூரி மோமோஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.